முயற்சி செய்தால் இந்த உலகில் முடியாதது எதுவும் இல்லை. சாதிப்போம், சாதனையாளராய் மாறுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லேர்ன் வித் சீபா சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஆயக்குடி மரத்தடி இலவச பயிற்சி மையம் மாதிரி தேர்வு 8/4/7/2021 கேட்கப்பட்ட வினாக்கள் பார்க்க போகிறோம். முதல் 30 வினாக்கள் Part-1 பார்த்துட்டோம். இப்போது அடுத்த 30 வினாக்கள் பார்த்துடலாம். முப்பத்தி ஒன்றாவது வினா, பொதுப்பட்டியலில் இடம் பெறாதது. அதற்கான சரியான விடை டி ஆப்ஷன், பொது சுகாதாரம். அடுத்து 32வது வினா, அரசியலமைப்பின் 263வது உறுப்பின்படி பொது நலனுக்காக மாநிலங்களுக்கிடையேயான குழுவை உருவாக்க அதிகாரம் படைத்தவர். அதற்கு சரியான விடை சி ஆப்ஷன், குடியரசுத் தலைவர். அடுத்து 33வது வினா, மத்திய அரசு நிதி ஆயோக் என்ற அமைப்பை தோற்றுவித்த ஆண்டு. அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன் இரண்டாயிரத்தி பதினைந்து. அடுத்து 34வது வினா, 2005 உருவாக்கப்பட்ட 2வது நிர்வாக சீர்திருத்த குழுவில் வீரப்ப மொய்லிக்கு பின் தலைவராக இருந்தவர். அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன் வி ராமச்சந்திரன். அடுத்து 35வது வினா, தவறான கூற்று எது? ஏ ஆப்ஷன், 1983 ஆர்எஸ் சர்க்காரியா தலைமையில் ஒரு குழு உருவாக்கப்பட்டது. பி ஆப்ஷன், சர்க்காரியா குழு ஆளுநர் பதவியை ரத்து செய்ய பரிந்துரைத்தது. சி ஆப்ஷன், இருமொழி கொள்கையை கட்டாயம் அமல்படுத்த சர்க்காரியா குழு பரிந்துரைத்தது. டி ஆப்ஷன், ஆர்டிக்கல் 356 மிகவும் கவனமாக மிகவும் குறைவாகவே பயன்படுத்த வேண்டும் என சர்க்காரியா குழு பரிந்துரைத்தது. நம்மளுக்கு என்ன கேள்வி, தவறான கூற்று எது அப்படிங்கிறதான் கேள்வி. ஏ ஆப்ஷன், பி ஆப்ஷன், டி ஆப்ஷன், இது மூன்றும் சரியான கூற்று. சி ஆப்ஷன் தான் நம்மளுக்கு தவறான கூற்று. அடுத்து 36வது வினா, ஃபுன்ஷி குழு நியமிக்கப்பட்ட ஆண்டு. அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன் இரண்டாயிரத்தி ஏழு. அடுத்து 37வது வினா, ஐஏஎஸ் போன்ற அனைத்து இந்திய பணிகளை நீக்குவதற்கு பரிந்துரைத்த குழு. அதற்கு சரியான விடை டி ஆப்ஷன் ராஜமன்னார் குழு. அடுத்து 38வது வினா, இந்தியாவில் கூட்டாட்சி முறையில் கூட்டுறவு கூட்டாட்சி என விவரித்தவர் யார்? அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன் கிரன்வில் ஆஸ்டின். அடுத்து 39வது வினா, தேசிய டாக்டர்கள் தினம் July 1 யாருடைய நினைவாக கொண்டாடப்படுகிறது? அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன் பி சி ராய். அடுத்து 40வது வினா, டிஜிட்டல் இந்தியா திட்டம் துவக்கப்பட்ட நாள். அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன் 1/7/2015. 1/7/2015 தான் டிஜிட்டல் இந்தியா திட்டம் துவங்கப்பட்டுச்சு. அடுத்து 41வது வினா, P1/6/1/7/2 என்பது டி ஆப்ஷன் பாருங்கள், டெல்டா வைரஸ். அடுத்து 42வது வினா, சீன கம்யூனிஸ்ட் துவக்கப்பட்ட நாள். அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன் 1/7/1921. அடுத்து 43வது வினா, தமிழ்நாடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தின் தலைவராக நியமிக்கப்பட்டவர் யார்? அதற்கு சரியான விடை சி ஆப்ஷன் பீட்டர் அல்ஃபோன்ஸ். அடுத்து 44வது வினா, Art 356 இந்திய அரசியலமைப்பின் இறந்த கடிதம் என குறிப்பிட்டவர். அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன் அம்பேத்கர். அடுத்து 45வது வினா,
பிரதம மந்திரி நரேந்திர மோடியின் பாராட்டை பெற்ற அண்மையில் வெளியிடப்பட்ட அரசமைப்பு சட்டம் 370வது பிரிவின் தோற்றமும் முடிவும் த ரைஸ் அண்ட் ஃபால் ஆஃப் ஆர்டிக்கல் 370 என்ற நூலின் ஆசிரியர் யார்? அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன் டாக்டர் ஹெச் வி ஹண்டே. ஏ ஆப்ஷன் டாக்டர் ஹெச் வி ஹண்டே. அடுத்து 46வது வினா, ஆண்டுதோறும் ஜூன் 21 கடைபிடிக்கப்படும் உலக யோகா தினத்தின் இந்த ஆண்டு அதாவது 2021 மைய கருத்து? அதற்கு சரியான விடை டி ஆப்ஷன் நல்வாழ்வுக்கு யோகா. நல்வாழ்வுக்கு யோகா. அடுத்து 47வது வினா, கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? முதல் ஆப்ஷன் பாருங்க, புதுச்சேரியின் முதல் பெண் அமைச்சர் ரேணுகா அப்பாத்துரை 1980. இரண்டாவது ஆப்ஷன், இரண்டாவது பெண் அமைச்சர் சந்திர பிரியங்கா 2021. மூன்றாவது ஆப்ஷன், புதுச்சேரி அரசியல் வரலாற்றில் முதல் தலித் பெண் அமைச்சர் சந்திர பிரியங்கா. நம்மளுக்கு என்ன கேள்வி? கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது அப்படிங்கிறது தான் கேள்வி. கொடுக்கப்பட்டிருக்க மூன்று ஆப்ஷன்களுமே நம்மளுக்கு சரியான கூற்று தான். அப்போ டி ஆப்ஷன் பாருங்க, அனைத்தும் சரி. அடுத்து 48வது வினா, அரசு இந்திய அரசமைப்பை பற்றிய கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது? முதல் ஆப்ஷன் பாருங்க, ஒற்றை அரசமைப்பு முறையை உடையது. இரண்டாவது ஆப்ஷன், ஒற்றை குடியுரிமை முறையை உடையது. மூன்றாவது ஆப்ஷன், நெகிழும் தன்மையுடையது. நான்காவது ஆப்ஷன், நெகிழா தன்மையுடையது. அப்போது நம்மளுக்கு டி ஆப்ஷன், நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்க கூற்றுகள் எல்லாமே சரியானதான். அப்போ டி ஆப்ஷன் அனைத்தும் சரி. அடுத்து 49வது வினா, அரசமைப்பின் டேசாவது உறுப்பின்படி ஒரு அதிகாரத்தை மாநில பட்டியலிலிருந்து மத்திய பட்டியலுக்கு மாநிலங்களவையால் மாற்ற முடியும். அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன் 249. பி ஆப்ஷன் 249. அடுத்து 50வது வினா, இந்தியாவில் இதுவரை எத்தனை நிதி குழுக்கள் குடியரசுத் தலைவரால் அமைக்கப்பட்டுள்ளன? அதற்கு சரியான விடை சி ஆப்ஷன் 15. சி ஆப்ஷன் 15. அடுத்து 51வது வினா, இந்திய குடிமைப்பணி அலுவலர்களின் தலைவர், அதற்கு சரியான விடை சி ஆப்ஷன் அமைச்சரவை செயலாளர். சி ஆப்ஷன் அமைச்சரவை செயலாளர். அடுத்து 52வது வினா, விடுதலைக்கு பின் உருவாக்கப்பட்ட அனைத்து இந்திய பணி எது? அதற்கு சரியான விடை சி ஆப்ஷன் இந்திய வனப்பணி ஐஎஃப்எஸ். சி ஆப்ஷன் இந்திய வனப்பணி ஐஎஃப்எஸ். அடுத்து 53வது வினா, அரசியலமைப்பு நிர்ணய சபையின் முதல் கூட்டத்திற்கு தற்காலிக தலைவராக தலைமையேற்று நடத்தியவர், அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன் சச்சிதானந்தா சின்ஹா. பி ஆப்ஷன் சச்சிதானந்தா சின்ஹா. அடுத்து 54வது வினா, நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர் யார்? நாடாளுமன்ற தலைமைச் செயலகத்தின் நிர்வாகத் தலைவர் யார்? அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன் மக்களவை சபாநாயகர். ஏ ஆப்ஷன் மக்களவை சபாநாயகர். அடுத்து 55வது வினா, இந்தியாவில் தலைமை நீதிபதி இல்லாத போது குடியரசுத் தலைவருக்கு பதவி பிரமாணம் செய்து வைப்பவர், அதற்கு சரியான விடை டி ஆப்ஷன் உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி. டி ஆப்ஷன் உச்சநீதிமன்றத்தின் மூத்த நீதிபதி. அடுத்து 56வது வினா, உச்சநீதிமன்றத்தின் முதல் தலைமை நீதிபதி, அதற்கு சரியான விடை ஏ ஆப்ஷன் ஹரிலால் ஜே கனியா. ஏ ஆப்ஷன் ஹரிலால் ஜே கனியா. அடுத்து 57வது வினா, பொது கணக்கு குழு தலைவராக மக்களவைத் தலைவர் யாரை நியமிக்கலாம்? அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன் மக்களவை உறுப்பினர். பி ஆப்ஷன் மக்களவை உறுப்பினர். அடுத்து 58வது வினா, கூட்டுறவு கூட்டாட்சி வழக்கத்தை வளர்ப்பதற்காக இந்தியாவில் தற்சமயம் எத்தனை மண்டல குழுக்கள் உள்ளன? அதற்கு சரியான விடை பி ஆப்ஷன் 6. பி ஆப்ஷன் 6. அடுத்து 59வது வினா, எந்த ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் நீதி கட்சி போட்டியிட்டு வெற்றி பெற்று ஆட்சி அமைத்தது? அதற்கு சரியான விடை சி ஆப்ஷன் 1920. சி ஆப்ஷன் 1920. அடுத்து 60வது வினா,
இந்தியாவில் எம்எல்ஏ எம்பிக்களுக்கான சம்பளம் ஓய்வூதியத்திற்கான வருமான வரி. அதற்கு சரியான படி டி ஆப்ஷன், வரி இல்லை. அவ்வளோதான் நண்பர்களே, இன்றைக்கி நம்ம வந்து பார்ட் டூவில் அடுத்த 30 வினாக்களும் பார்த்து முடிச்சிட்டோம். இனி அடுத்து வர பகுதியில் இதே மாதிரி ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.